ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ஒரு பிரதர் கேட்டிருக்கிறாரு, பிரதர் காமத்தில் வந்து நிறைய நன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? முகம் அப்படியே நல்லா ஜொலிக்குமாமே, ரொம்ப அழகாக இருப்போமே, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போமாமே, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே பிரதர், இதெல்லாம் உண்மையா? இந்த டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ பிரதர் வந்து 21 வயசு பிரதருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் அந்த கர்ப்பமாக இருக்கும்போது அவங்களோட முகம் அப்படியே ஜொலிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது போய் காமத்தில் விழுந்தாலே முகம் ஜொலிக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டதில்லை, பிரதர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்காருப்பில் இருக்குது. ஏன்னா தூய்மையாக இருந்தால் தான் முகம் ஜொலிக்கும், ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டும் இருக்கிறோம், நிஜத்துலையுமே பார்க்குறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நடிகைகள், சில அரசியல்வாதிகள் இவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த தூய்மையாக இருக்கிறவங்களுடைய முகம் வந்து பிரபலமாக ஜொலிப்பாக இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த ஒரு இளமை தோற்றம் கூட பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவர்களோடு ஒப்பிடும்போது அந்த திருமணம் ஆகாமலே கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களுடைய முகத்தோற்றம் வந்து ஒரு 10-20 வருஷம் இளமையாகவே இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ இந்த பிரதர் வந்து இதை டவுட்டாக கேட்குறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை. ஒருவேளை ஸ்கூல் புக்கிலேயே செக்ஸ் எஜுகேஷன் எடுத்துகிட்டு வந்தால் அவங்க இதை தான் சொல்லுவாங்க, வேறு என்ன சொல்லுவாங்க இல்லையா? செக்ஸ் தப்புன்னு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது, அதை பாதுகாப்பாக எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுவும் எத்தனை வயசு பசங்களுக்கு வைக்க போகிறாங்களோ தெரியல. அப்போ அதுலேயே சொல்லியிருந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக இதுதான் சொல்லியிருப்பாங்க, ஸ்கின் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கேட்கவே மாட்டாங்க. இப்போ இந்த எஜுகேஷன் வைக்காமலே பார்த்திங்கன்னா 8வது படிக்கிற பொண்ணு கர்ப்பமாகுது, 9வது படிக்கிற பொண்ணு கர்ப்பமாகுது, அப்போ இன்னும் ரொம்ப சின்ன வயசுலேயே கர்ப்பமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கர்ப்பமாகி அடுத்தது மைனராக இருக்கிற காரணத்தினால அந்த குற்றம் புரிந்த குழந்தைகளுக்கான பள்ளியில் சேர்க்குறாங்க ஏதோ ஒரு சில குழந்தைகளை. ஆனால் எஜுகேஷன் வச்சா எல்லாருக்கும் ஸ்கூலே 8th மேலே அங்கே தான் வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ பிரம்மச்சரிய விரதத்துடைய மகிமைக்கு வந்து விவேகானந்தரே ஒரு மிகப்பெரிய சாட்சி இல்லையா? அவருடைய கம்பீரமான தோற்றத்துக்கு பிரம்மச்சரிய விரதம் தான் காரணம். ஸோ அந்த மாதிரி பிரம்மச்சரிய விரதத்துடைய பலனை வெளிப்படுத்தக்கூடிய நடைமுறை உதாரணங்கள் நிறைய பேர் இருந்தாலும், சித்தர்கள் இருந்தாலும், அதில் சில வீணாக போன சித்தர்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை காமத்தில் ஈடுபடலாம், 2 தடவை ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ மக்களுக்கு வந்து அந்த மாதிரி இறங்குற ஸ்டேஜ் வரும்போது அது பிடிச்சிடுச்சு, அதை விட்டாங்க. இதுவரைக்கும் காமம் தப்புன்னு சொன்ன அத்தனை சித்தர்கள் சொன்னதையும் விட்டுட்டாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எது வருதோ அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அதேமாதிரி இது வந்து அதுவும் இப்போ வெப்சைட்ஸு யூடியூப்லாம் வந்ததுனால யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலான்றதுனால எதை சொன்னால் நிறைய பேர் பார்ப்பாங்களோ அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறது பிரதரும் பார்த்ததுனால அவருக்கு இந்த டவுட் வருது. ஏன்னா ஒரு பக்கம் காமம் தப்புன்னு நம்ம போடுறோம், அதுவும் அவருக்கு பிடிச்சிருக்குது பார்க்குறாரு. அதே நேரத்தில் காமம் நல்லது அப்படின்னு சொல்கிற விஷயங்களில் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பார் இல்லையா? ஸோ அது பிடிச்சி இழுக்குது, ஏன்னா மைண்ட் வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணுது, இது வரைக்கும் நம்ம அப்படி கேள்விப்பட்டுமே. ஸோ காமம் ஒரு பக்கம்னா பூண்டு வெங்காயம் இன்னொரு பக்கம், பூண்டு வெங்காயத்தில் தான் நல்லதுன்றாங்களே, மருத்துவ குணம் இருக்குதுன்றாங்களே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாமிசம் கறிமீன் சாப்பிட்டா அதில் இன்னொன்னமும் நல்லதுன்றாங்களே, இப்படியெல்லாம் மைண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மனசுக்கு அமைதியாக இருக்கிறது பிடிக்காது. அப்போ இதுக்கு முன்னாடி போட்ட கேள்விகளெல்லாம் கேட்டு பழைய விஷயத்தையே பண்ணணும்னு நினைக்கும். அப்போ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிந்தால்தான் அது அமைதியாகும். ஸோ அதுதான் அர்ஜுனன் வந்து ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட மகாபாரத யுத்த மைதானத்தில் கேட்குற கேள்விகளாக இருக்குது. அதே தான் இங்கேயும் வருது. இன்னும் கேட்டிங்கன்னா அதில் ஒரு படி மேலே போய் இந்த மாதிரி தூய்மையாக இருக்கிறது பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பார். அதுக்கு கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், இல்லை உன்னுடைய சுய தர்மம் தூய்மை, அதை நீ விட்டு கொடுக்கறது தான் உண்மையிலே பெண்களுக்கு நீ செய்கிற, குடும்ப பெண்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுவும் இந்த ஞானம் புரியாமல் கீதை கேட்குறவங்களுக்கு அதுவுமே புரியாது. ஸோ இப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், முக்கியமாக இந்த 5 விகாரங்களும், அது இல்லாமல் பழி வாங்கிறது போகாமல், இந்த மாதிரி நிறைய பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அதோடைய பலனாக தண்டனையும் கிடைக்குது. அப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது, என்ன கடவுள் பாவமும் செய்ய விட்டுறாரு அப்புறம் தண்டனை கொடுக்குறாரு, என்ன கடவுள் இவர்?
இது பாவம்னா பாவம் செய்கிறத தடுத்துருக்கலாம்ல, தண்டனை கொடுக்க மட்டும் வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஜென்ரலாக அஞ்ஞானிகள் கேட்பாங்க. இந்த ஞானம் கிடைத்தவர்கள் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, அது என்னென்னா, பாவம் எப்பவுமே மனிதர்கள் செய்கிறது கிடையாது. கடந்த 2500 வருடமாகத்தான் மனிதர்கள் பாவமே செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாவம்னா என்னென்னே தெரியாமல் இருந்தாங்க, பரிசுத்தமான குழந்தைகள் மாதிரி. அதற்கு முன்பு 2500 வருடம், அதுதான் சொர்க்கம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை தான் கடவுள் படைத்தார். பாவம்னா என்னென்னே தெரியாதவர்கள் நிரம்பிய உலகத்தை, பாவமற்ற உலகத்தை கடவுள் படைத்தார், அது சொர்க்கம். அந்த 2500 வருடம் கழிச்சு இந்த பூமி நரகமாகுது. காரணம், சொர்க்கத்தில் வாழ்ந்த பரிசுத்தமான தேவதைகளே பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கோயில் கோபுரத்தில் அதுதான் போட்டிருக்குது, கோயில் கோபுரத்துடைய செய்தியே அதுதான் இல்லையா. பூஜைக்குரியவர்களாக தேவி தேவதைகள் கோபுரத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இறங்க இறங்க பார்த்திங்கன்னா ஆபாசமான சிலைகள் இருக்கும். அப்போ அப்படி உயர்ந்த தேவதைகளே நரகத்தில் வரும்பொழுது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்களுக்கு அடிமையாகிறாங்க. இது பார்த்திங்கன்னா 5000 வருட காலச்சக்கரம், இதை ஒரு கல்பம்னு சொல்லுவோம். இந்த கல்பத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த கல்பத்தில் நடக்கும் துல்லியமாக. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா 5000 வருஷம் கழிச்சு கரெக்டாக இதே நாள் 2021 வருஷத்தில் இதே வீடியோ தான் பார்ப்பீங்க ஒவ்வொரு கல்பத்திலும். அதேமாதிரி இதற்கு முன்பு இருந்த கல்பத்திலும் இதே தான் நடந்துச்சு. அந்த அளவுக்கு துல்லியமாக திரும்ப திரும்ப நடக்குது. அப்படின்னா மற்றவர்கள் கேட்குற கேள்வி, குறிப்பாக இந்த ஞானத்தை புதியதாக எடுக்கிறவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, சொர்க்கம் ஓகே, இது நரகமாகுது, கடைசியில் தான் சிவபெருமான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். கடைசி 100 வருடம், கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு வந்து சொல்கிறாரு, இந்த பூமி தேவதைகள் வாழ்ந்த சொர்க்கமாக இருந்தது, இப்போ நரகமாக மாறி துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. காரணம், நரகத்தில் தான் பாவம் செய்கிறீங்க. அந்த பாவம் செஞ்ச உடனே துக்கம் கிடைக்காது, அது ஒன்று இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா, நரகத்திலே பாதி வரைக்கும் உங்களுக்கு பெருசாக துக்கம்லாம் இருக்காது. அடுத்த கடைசி யுகம் தான். இதை சமமாக 4 யுகங்களாக பிரிக்கலாம், சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். அப்போ கலியுகத்திலிருந்து தான் உங்களுக்கு துக்கமே வருது. அதனால் எல்லோரும் என்ன கேட்குறதுனா, சத்யுகம் திரேதாயுகம் துக்கமே இருக்காது. இப்போ திரேதாயுகம் முடிந்த உடனே கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கமாக மாற்றியிருக்கலாமே, ஏன் நரகம் ஆகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்தாரு, பாவம் செய்கிறத வேடிக்கை பார்த்தாரு, இதெல்லாம் பாவம்னு சொல்லி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா பைபிளில் கூட அந்த ஆதாம் ஏவல் தோட்டம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து கடவுள் சொர்க்கத்தை படைச்சிட்டு இந்த பொருளையெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது, சரி எதை வேணாலும் நீங்கள் அனுபவிக்கலாம் சொர்க்கத்தை, பட் இந்த ஒரு மரத்தை மட்டும் மரத்தின் கனியை மட்டும் தொடாதீங்க, இதை விட்டு விலகியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அந்த கனியை சாப்பிட்ட உடனே அவங்க சொர்க்கத்துக்கு தகுதியற்றவர்களாக மாறுறதுனால துரத்திடறாரு. அதில் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு போனதாக சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டன்ற மாதிரி ஆதாம் ஏவால் மேலே பழி போடுறான், ஏவால் அந்த பாம்பு மேலே பழி போடுறான். அப்புறம் துரத்திடுறாங்க எல்லாரையும், சாத்தானுடைய போய் குடும்பம் நடத்துன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாவம் மேலே பாவம் தான் செய்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னா, கடவுள் கடைசி 100 வருடம் இந்த ஞானத்தை கொடுக்குறார். என்ன ஞானம் கொடுக்குறாரு, சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாமல் இருந்தீங்க, நரகத்தில் தான் அதை செய்ய ஆரம்பிச்சிங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சொர்க்கத்தில் அழியக்கூடிய உடல்ன்ற உணர்வே இல்லாத காரணத்தினால், என்றென்றும் நிலைத்திருக்கும் அழிவற்ற ஆத்மா நான் என்ற அந்த உணர்வு இருக்கும் காரணத்தினால் சதா ஆனந்தமாக இருந்தீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம், அதுவும் பேரானந்தம், நிரந்தர ஆனந்தம். அப்போ வெளியில் தேட மாட்டீங்க இல்லையா. ஆத்மா ஃபுல் பவரில் இருக்கும்போது ஆத்மாவுக்கு போர் அடிக்காது. போர் அடிக்கும்போது தான் ஆத்மா வெளியில் தேடுது, காமத்தையும் கரிமீனையும் எதையாவது விளையாடுறது அது இதுன்னு தேடிட்டு இருக்கும். அப்போ ஆத்மா ஃபுல் பவரில் இருக்கும்போது அதுவே பயங்கர ஆனந்தமாக இருக்கும். அது போகிற இடமெல்லாம் ஆனந்தம், துள்ளி குதிக்கும், பார்க்குற பொருளெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கும்.
ஏன்னா உள்ளுக்குள்ள ஆனந்தம் இருக்கும்போது எது பார்த்தாலும் ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் குழந்தைய பாருங்களாம், பிறந்த குழந்தையா எதை பார்த்தாலும் சிரிக்கும், மண்ணில் விட்டால் கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும். அதில் அப்படி என்ன இருக்குது சந்தோஷப்பட? அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, காரணம் அது தூய்மையாக இருக்குது. சொர்க்கத்தில் அத்தனை தேவதைகளும் தூய்மையாக இருந்தாங்க, அதனால தான் அந்த ஆத்ம உணர்வு அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. 2500 வருடம் கழித்து ஆத்மான்றது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுறாங்க. அப்போ வெறும் உடல், கண்ணுக்கு தெரிகிற உடல் மட்டுமே உண்மை, அதுதான் நான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடல் மூலமாக ஆனந்தத்தை தேடுவதனால புலனின்பத்துக்கு அடிமையாகிடுறாங்க. ஸோ புலனின்பத்துடைய குணமே என்னது? சுகத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே படுபாதாளத்தில் தள்ளி ஓட்டுரும். அப்போ துக்கம் வருது. ஸோ அப்போ துக்கம் வரும்போது தான் இறைவனை தேடுறாங்க. ஏன் தண்டனை தாங்க முடியல, அப்போ தான் பக்தி ஆரம்பிக்குது. சொர்க்கத்தில் பக்தி இருக்காது. ஸோ இப்படியே துக்கம் நாளுக்கு நாள், ஆனால் கடவுளை வந்து துக்கத்திலேருந்து காப்பாற்று காப்பாற்றுன்னு சொன்னாலும் பாவம் செய்கிறதை நிறுத்தலை இல்லையா? ஆனாலும் கடவுளை வந்து அதை தான் கேட்குறாங்க, அதான் கூப்பிட்டான்ல, வந்திருக்க வேண்டியதானே கடவுள் அப்படின்றாங்க. கடவுளுடைய வேலை என்னன்னா எப்பவுமே 5000 வருஷத்தில் இறுதியில் தான் வராரு, அது ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த நாடகத்தில் அனைத்துமே திரும்ப திரும்ப துல்லியமாக அப்படியே தான் நடக்கும், ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒரு ட்ராமா மாதிரி, எடுத்த படம் மாதிரி தான். அவர் வந்தால், உடல் எடுத்தால், அவர் என்ன ஞானத்தை சொல்வாரோ அந்த ஞானத்தை தான் சொல்வார். சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தீங்க, அடுத்தது நரகத்தில் இப்படி ஆயிட்டீங்க, அங்கே ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க, நரகத்தில் தேகம்ன்ற உணர்வில் இருந்துட்டீங்க, தேகத்திலிருந்து நீங்கள் விடுபடணும், ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்க. ஆத்ம சக்தி இழந்ததுனால தான் காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு, அந்த காமத்தில் விழுந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ காமத்தை விடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ சொர்க்கம் ஃபுல்லாக 2500 வருஷமாக காமம்னா என்னென்னு யாருக்குமே தெரியாது, எல்லாருமே பிறந்த குழந்தை மாதிரி பரிசுத்தமாக தான் இருப்பாங்க, பெரியவர்கள் கூட. அப்போ எப்படி அங்கே குழந்தை பிறக்குன்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கரு உருவாள், அதனால தான் அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றோம். இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், அந்த தேவதைகள் பூஜை பண்ணுற சாமியார் காமம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பண்ணாலே நம்ம அவனை கல்லால் அடிக்கிறோம். அப்போ அந்த சாமின்னு வழிபடுற தேவதைகள் காமத்தில் விழுந்திருப்பாங்களா? அப்படி இருந்த தேவதைகள் இப்படி மாற விடாமலே பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, இங்கே தான் வந்து காமம் வருது. அந்த காமம் எப்படி வரும்னா, இன்னைக்கு காமம்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது இருக்காது. அங்கே காமம்ன்றது முதல் காமம். அங்கே என்னன்னா, அதாவது முஸ்லிம் சகோதரர் ஒருத்தர் சொன்னார், சாத்தான் யார் அப்படின்னா, ஒரு அழகான பொண்ணு போகும்போது ஒரு அடையாளத்துக்காக பார்ப்போம், அது சாத்தான் கிடையாது, அது பாவம் கிடையாது. அடுத்தது திரும்பி பார்க்கணும்னு தோன்று பாருங்க, அங்கே தான் பாவம்ன்றது. இதுதான் முதல் காமம் நரகத்தில். முதல் முதல்ல அதுவும் யாரை பார்ப்பான்? தன் மனைவியை பார்ப்பான். அழகாக இருக்கணும், ஸ்லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ், மனைவியை பார்த்து வரும், வேற யாரை பார்த்தும் வராது ஆரம்பத்தில். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் அதுதான் காமம் ஆரம்பத்தில். ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்ததுலேருந்து எப்படி காமம் வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்களேன். இல்லை குழந்தை பிறந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த ஒரு இனக்கவர்ச்சி வருது பார்த்தீங்களா, அதுவே காமம் தான். அடுத்தது கொஞ்சம் போக போக அப்படி ஸ்லைட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, தெரியாமல் பார்க்க ஆரம்பிப்பீங்க, அதுவும் காமம் தான். அடுத்தது தெரிஞ்சு பார்க்க ஆரம்பிங்க, அடுத்தடுத்து சொன்னால் ரொம்ப இன்டீசெண்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் காமம் உருவாகுது. இப்போ எதை காமம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமோ அதன் மூலமாக தான் குழந்தை பிறக்குது. ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் இருந்த காமத்தினால குழந்தை பிறக்கிறதா இருந்தால் இன்றைக்கி அத்தனை பேரும் கர்ப்பமாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது, அதை விடுங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அட்லீஸ்ட்டு அந்த காமத்தினால குழந்தை பிறக்குதுன்னு பயந்துட்டாவது அட்லீஸ்ட் மனைவியை தவிர மற்றவங்க மேலே காமம் வைக்க மாட்டாங்கன்றதுக்காக அப்படி இருக்குது இயற்கையாகவே. ஆனால் எப்போ கருத்தடை சாதனம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்களோ அதுவும் கண்ணா பின்னான்னு போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, இப்போ எதை காமம்னு நினைக்கிறாங்களோ அந்த காமத்தினால கூட மனைவி கிட்ட குழந்தை பிறக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு.
அப்போ இனி குழந்தை பிறக்குன்னா என்ன பண்ணால் பிறக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ வந்து அந்த காமத்தினால் வரக்கூடிய தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், பலவிதமான தண்டனை அனுபவிக்கிறோம். இப்போ வந்து டிக்டாக்லலாம் பெண்கள் ஆபாசமாக டான்ஸ் ஆடினாங்கன்னா அப்படி திட்டுறாங்க, அறிவு இருக்குதா நீலாம் ஒரு குடும்ப பெண்ணா அப்படி இப்படின்றாங்க. ஆனால் இதை விட மோசமாக 20-30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி வந்த படங்கள் ஆடியிருப்பாங்க. எல்லா படங்களையும் பார்த்திங்கன்னா ஆபாச நடனம் ஆடுறதுக்குனே ஒரு 2-3 நடிகைகள் இருப்பாங்க எல்லா மொழியிலையுமே. அது இல்லாமல் இருக்கவே இருக்காது, ஆனால் யாருமே அதை எதிர்க்கலை. இல்லை ரஜினி ஒரு படத்தில் சிகரெட் குடித்தாருன்னு எதிர்த்தாங்க, ஆனால் அதை விட மோசமானது இது தானே, சிகரெட் குடித்தா ஒரு மனுஷனுக்கு தான் கெட்டு போகும். ஆனால் இதை பார்த்து எத்தனை கற்பழிப்பு நடக்குது இல்லையா, எத்தனை பாலியல் பலாத்காரம் எல்லாமே அங்கேருந்து வந்தது தான். ஸோ அந்த படத்தில் ஆரம்பித்து தான் ஆபாச படத்துக்கு போனாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா ஆபாச படம் இப்போ பெருசாக போஸ்டர் இல்லை. நான் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பெருசு பெருசாக இருக்கும் போஸ்டர், அவ்வளோ மோசமாக இருக்கும் போஸ்டர். அதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, ஏன் தெரிவிக்கலன்னே தெரியல. அப்போ அது குழந்தைகளை பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல இப்போ இருக்குது. இன்னைய வரைக்கும் அதை எதிர்த்து யாரும் போராட்டம் நடத்தலை. ஆனால் அந்த ஜீன்ஸ் போடக்கூடாது, ஒரு சில கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. குறிப்பாக பெண் குழந்தைகள் கொஞ்சம் பாதுகாப்புக்கு அந்த சட்டம் இதெல்லாம் வருது. ஏன்னா இப்போ தான் உணர்றாங்க அதோடைய பாதிப்பை வந்து, இப்போ தான் கொஞ்சம் உணர்றாங்க. அப்போ இதெல்லாம் பாவம்ன்றது அந்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்கும் பொழுது தான் இது பாவம்னே அவனால் ஓரளவாவது உணர முடியுது. ஆனால் இப்போ கூட எத்தனை பேர் கேட்குறாங்க காமந்தோ, இப்போ இந்த பிரதரே கேட்குறாரு முகம் ஜொலிக்குன்றார். ஆக்சுவலாக நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது லெப்ரசி விழிப்புணர்வுக்காக ஒரு குழு வந்துச்சு எங்கள் ஸ்கூலுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லெப்ரசிக்கு ஒரு சில அறிகுறியை சொல்லிட்டு ஒரு அறிகுறி சொல்கிறாங்க. என்ன அறிகுறினா பயங்கர அழகாக வாங்கலாம் திடீர்னு. அப்போ போய் லெப்ரசி வாங்கிட்டு வந்துடலாமா இல்லையா, முக அழகுக்காக முகம் அழகு தான் முக்கியம் அப்படின்னு போய் லெப்ரசியை வாங்கிட்டு வந்துடலாமா. ஆக்சுவலாக நிறைய நோய்க்கு வந்து முகம் அழகாகும்னுவாங்க. ஆனால் காமத்தினால முகம் அழகாகும்னு யாருமே சொல்லி கேள்விப்பட்டது கிடையாது. பட் யாரோ ஒருத்தங்க வெப்சைட்லேயோ எதுலேயோ போட்டு பிரதர் இப்படி கேட்டிருக்கிறார். ஸோ இப்போவே 1008 கேள்வி கேட்குறாங்க, காமம் தப்புன்னு யார் சொன்னால், காமம் இல்லைன்னா உலகம் எப்படி அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ தான் அதனால் பிரச்சனை வந்தாலும் அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. இப்போவே தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, அதனால் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே அதை விடமாட்டேன்னு இருக்கிறவங்க காமம்னா என்னன்னே தெரியாத நரகத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னு தெரியும், முதல்ல காமம்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சால் தானே காமத்தை விடுறதுக்கு. எல்கேஜி பசங்க கிட்ட போய் செக்ஸ் எஜுகேஷன் வைக்கிற மாதிரி இவங்க எத்தனாவதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ காலேஜில் ஸ்கூல்லே பசங்க பேசிக்குவாங்க அந்த காமத்தில் சுய இன்பத்தில் ஈடுபட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் அனுபவத்திலே தெரியும் அது டயர்டாகும், ஆரோக்கியத்தை கெடுக்கும். அது மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய முகத்தை பார்க்கக்கூட தோணாது. அது சுய இன்பம் மட்டும் இல்லை, எந்த விதமான காமமாக இருந்தாலும் சரி. கணவன் மனைவி காமத்தில் இருக்கும்போதே திடீர்னு ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க முகத்தை பார்த்து பேச மாட்டீங்க, ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி உங்களுக்கே அந்த குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எது சரின்றது உள்ளேயே தெரியுது, இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஞானம் அது வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிறது சாத்தானுடைய உலகம், நீங்கள் பாவம் செய்யணுமே அதுக்காக அப்படி தூண்டிட்டு இருக்குது. ஸோ எந்த நேரத்தில் நீங்கள் பாவத்தின் உச்சத்துக்கு போகிறீங்களோ அந்த நேரம் தான் காப்பாற்ற வராரு இறைவன். ஏன்னா அப்போ மட்டும்தான் இறைவன் சொல்கிற ஞானம் புரியும். அதுவே பார்த்திங்கன்னா கோடியில் ஒருத்தருக்கு தான் புரியுது. எல்லாருக்குமா புரியுது, இல்லை புரிஞ்சால் எல்லோரும் ஏற்றுக்கிறாங்களா? இதில் இந்த வீடியோ பார்த்து ஒரு சகோதரர் செம்ம கோபம், அவருடைய வயசு குறைஞ்சது 80 இருக்கும், செம்ம கோபம், ஏன் நீளம் காமத்தில் ஈடுபடலையே அப்படின்னு அவ்வளோ, அதாவது நான் வந்து டீசெண்டாக கேட்குறேன், அவரை பச்சையாக கேட்டிருந்தார். அதாவது சுய இன்பம் பற்றி கேட்டிருக்கிறார், பணமட்டியா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ 80 வயசில் கூட அவர் காமத்தை விட தயாராக இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ இந்த நேரம் தானே இறைவனுடைய ஞானம் தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது கிடையாது, ஆனால் ஒரு தண்டனை கிடைக்கும், அது என்னது, மனசுக்குள்ளே. இப்போ மனைவி அழகாக இருக்கிற மாதிரி அந்த துவாபரக ஆரம்பத்தில் தோணும்போதும் அவன் திட்டுத்தனமாக தான் பார்க்குறான். இப்போ திட்டுத்தனமாக பார்க்குறான்னா அவனுக்கு தப்புன்னு தெரியுது தானே, இல்லைனா ஏன் திட்டுத்தனமாக பார்க்குறான், யோசிச்சு பாருங்க, மனைவியே அப்படி பார்க்குறான். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் பெண்களை திட்டுத்தனமாக பார்க்குறீங்கனால உங்களுக்கு தெரியுது அது தப்புன்னு, அதனால தான் திட்டுத்தனமாக பார்க்குறீங்க, இல்லைன்னா அப்படியே பார்க்க வேண்டியது தானே. அதேமாதிரி ஆபாச படம் பார்க்குறீங்க, அப்படியே கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு எல்லோரும் பாருங்கன்னு சவுண்டாக வெளியில் வச்சு பெரிய ஸ்க்ரீன் போட்டால் பார்ப்பீங்க, அதுவும் திட்டுத்தனமாக தான் பார்ப்பீங்க. அப்போ திட்டுத்தனமாக பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு தெரியுது இல்லை அது தப்புன்னு.
ஸோ அந்த உள்ளுணர்வு நீங்கள் செய்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியும், அதையும் மீறி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இருந்தாலும் மதங்களில் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கும், அப்போ உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ வந்து நம்ம புத்தி ரொம்ப மோசமாயிடுச்சு, அதனால் பைபிளில் வந்து இச்சையாக ஒரு பெண்ணை பார்த்தாலே நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரன்றது மனைவியை தவிர மற்றவங்களன்னு நம்ம இப்போ சொல்கிறோம். ஆனால் அப்போ புத்தி வந்து அந்தளவுக்கு மோசம் நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும், ஏன்னா தூய்மை அப்போ தான் ஸ்லைட்டாக இழக்க போகிறாங்க. ஸோ அப்போ பைபிள் படிக்கும்போது அவங்களுக்கு தெரியும் மனைவியை தான் சொல்கிறாங்க, ஏன்னா மனைவியை தவிர அவன் யாரையுமே வந்து இச்சையாக பார்க்கவே மாட்டான், மனைவியை கூட அப்படி ஸ்லைட்டாக சலனப்படுறது தான். அப்போ மனைவி தான் சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ புத்தி கெட்டதுனால இவனுக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாற்றிக்கிறான். ஸோ அப்போ கடவுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ் கொடுக்குறார் இவன் மாறுறதுக்கு. எடுத்தோடனே தண்டனை கொடுக்க மாட்டார் இல்லையா, கருணை கடவுள்னு அப்போ சொல்லவே முடியாது. அப்போ ஒரு லெவலுக்கு மேலே இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்மம் முடிஞ்சு அடுத்த ஜென்மத்துக்கு வரும்போது நடுவில் நிறைய தண்டனைகள்லாம் அனுபவிப்பாங்க, கர்ப்பத்தில் அனுபவிப்பாங்க குட்டி குட்டியாக. ஒரு டைமில் அந்த பாவக்கொடம் ரொம்பும் பொழுது அப்போ தான் வந்து தண்டனை நோய் அந்த மாதிரி இதெல்லாம் வருது. ஸோ அது ஆகிறதுக்கு கலியுகம் ஸ்டார்டிங் வந்துடும். ஸோ அப்போ பாவக்கொடம் நிரம்பிய பிறகே தண்டனை கிடைக்குது, தண்டனையுடைய அனுபவம் வந்த பிறகே இது தப்புன்னு தெரியுது, இந்த ஞானம் டக்குன்னு புரியுது. ஸோ அதனால தான் மெயினாக தேவதைகளுக்கு மட்டும் இந்த ஞானம் புரியுது, மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு புரியாது. காரணம் என்னென்னா அவங்க நரகத்தில் வராங்க, மனிதர்கள் உருவாக்கிய எல்லா மதங்களும் கடந்த 2500 வருடமாக உருவாக்கப்பட்டது தான். ஸோ அவங்க வந்து இந்த ஞானத்தை எடுக்க மாட்டாங்க, தேவதையாக இருந்தவங்க தான் இந்த ஞானத்தை எடுத்து மீண்டும் தேவதையாவாங்க. காரணம் என்னென்னா அவங்க தான் நரகத்தின் ஆரம்பத்திலிருந்தே பாவமும் செய்கிறாங்க, அதுக்கான தண்டனையும் பயங்கரமாக அனுபவிக்கிறாங்க. அடுத்தது அந்த துக்கத்தின் அனுபவம் இருக்கிறதுனால ஒரு வைராக்கியமும் வந்து கடவுள் ஞானத்தை கேட்ட உடனே இது தான் கரெக்டுன்னு தூக்கி கிடச்சுறாங்க. அதுவும் தூய்மையை பற்றி, அதாவது காமம் தப்புன்னு கடவுள் சொன்னதுனாலே இந்த ஞானம் பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ காமம் தப்புனாலே ஏற்றுக்க மாட்டுறாங்கன்னும்போது பற்று தப்புனா ஏற்றுக்குவாங்களா? ஆனால் பற்றுனால தான் தண்டனை அனுபவிக்கிறோம் இல்லையா, கொரோனால இறந்தவங்களுக்காக அழுகிறது வந்து பற்றுனால தானே துடிக்கிறீங்க. எத்தனை பேர் துடிச்சிட்டு இருக்கிறாங்க, லவ்வர் இறந்துட்டாங்க, குழந்தை இறந்துட்டாங்க, அப்பா அம்மா இறந்துட்டாங்க, கணவன் இறந்துட்டாங்க, மனைவி இறந்துட்டாங்கன்ட்டு. ஸோ காமத்தினால முகம் பளபளப்பாக இருக்குமா அப்படின்னு பிரதர் கேட்டிருந்தார் இல்லையா, யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் கர்ப்பத்தடை சாதனம் வந்ததுனால தினம் தினம் காமம் அல்லது ஒரு நாளைக்கே பல தடவை காமம்னு இருக்குது. மனைவி மட்டும் இல்லாமல் கலத்தொடர்பெலாம் ஊறப்பட்டது இருக்குது. இது இல்லாமல் ஆபாச படங்களை பார்த்து சுய இன்பம் அது இதுன்ட்டு நாள் ஃபுல்லாக காமத்தில் ஆண்களும் பெண்களும் மூழ்கி கிடக்கிறாங்க இப்போ. ஆனால் முந்தைய தலைமுறையில் அப்படி கிடையாது, அதுக்கு முன்னாடி அதுவுமே கிடையாது. அப்போ குழந்தை 10 குழந்தை கூட இருக்கட்டும், ஆனால் எல்லாருக்கும் ஒன்றும் 10 குழந்தை பிறந்துட போகிறது கிடையாது. பட் 10 குழந்தையே பிறந்தால் கூட அங்கே காமத்தில் ஈடுபட்டாலே குழந்தை பிறந்துடும். அப்போ வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலே 10 முறை தான் காமத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ எல்லாமே கூட்டு கொடுத்தணும் வேற, அதனால் ப்ரைவசி அப்படிலாம் இருக்காது. அங்கே வந்து குழந்தைக்காகவே காமத்தில் ஈடுபடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ இருந்த முகத்துடைய அழகுக்கும் இப்போ இருக்கிற முகத்தின் அழகுக்கும் வித்தியாசம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா அம்மாவுடைய முகம் அல்லது உங்கள் தாத்தா பாட்டியோடைய கல்யாண ஃபோட்டோ அதெல்லாம் கிடச்சதுன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்ட்டு, அந்த முகம் வசீகரம். நடிகர்கள்லே பாருங்களேன், முந்தைய தலைமுறையிலேருந்து அப்படியே அவங்களுடைய பையன் அவங்களுடைய பையன்லாம் வராங்களே, அந்த ஒரு முந்தைய தலைமுறை நடிகையுடைய மகள் இப்போ நடிகை ஆகிறான்னா அம்மாவை விட மகள் அசிங்கமாக தான் இருப்பான். இப்போ தான் பெண்களுக்கு முடி அப்படி கொட்டுது இல்லையா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அவ்வளோ நீட்டாக முடி இருக்கும், அடர்த்தியாக முடி இருக்கும், ஆண்களுக்கே பெண்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, பாகவதர் ஹேர்ஸ்டைல்னே சொல்லுவாங்க, அந்தளவுக்கு முடி இருக்கும். இப்போ தான் எல்லாருக்குமே சின்ன வயசுலேயே முடி கொட்டுது, ஏன்னா காமத்திலே மூழ்கினதுனால. ஸோ அதனால் நம்ம மட்டும் கெட்டு போகிறதில்ல, இந்த வாயு மண்டலமே கெட்டு போகுது, அதனால் இயற்கையும் கெட்டு போகுது, அதனால் விளைச்சலும் அப்படி தான் இருக்குது, மழையும் அந்த மாதிரி பெய்ய மாட்டேங்குது, வெயில் கடுமையான குளிர் இது மாதிரி எல்லாமே கெடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அசுத்த எண்ணங்கள். அசுத்த எண்ணத்தில் நம்பர் ஒன்னே காமம் தான். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 45 வயசு பெண்மணியே சின்ன பெண் மாதிரி இருப்பான், இப்போ 15 வயசுலேயே 35 வயசு பெண் மாதிரி மாறி இருக்கிறாங்க, முகம் அமைப்பு அப்படி இருக்குது. ஸோ 2 தலைமுறை முன்னாடிலாம் அழகுக்குன்னு எதுவுமே கிடையாது, ஆனால் இப்போ எத்தனை க்ரீம் வருது. ஸோ அது அந்த க்ரீம்னாலே அந்த மேக்கப் எடுத்த உடனே முகமே போயிடுது, அடுத்தது அவங்க மேக்கப் போட்டால் தான் கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பக்கம் காமம், இன்னொன்று இந்த பற்று, அதுவுமே பார்த்திங்கன்னா சினிமாவின் மூலமாக தான் அதிகமாகுது. அந்த காலத்தில் மரத்தை வச்சவன்
தண்ணி ஊற்றுவான் அப்படின்ட்டு எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருந்தது. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதனால பெற்றதே ரெண்டு குழந்தை தான். அந்த ரெண்டு குழந்தை கூட எதுக்கு பெற்றுக்கிறாங்க, ஒன்று செத்துச்சுன்னா இன்னொன்றாவது இருந்து நம்மளை காப்பாற்றுமேன்ட்டு. ஆனால் அது ஒரு சுயநலத்திலே இருக்கிறாங்க. அந்த குழந்தையை வர பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு நம்மளை கவனிக்காமல் போனால் என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த குழந்தைக்கு சொத்தும் எழுதி வைக்கிறது இல்லை. கடைசியில் சொத்துக்காக அந்த ரெண்டு குழந்தைங்க அடிச்சுக்கும். அப்போ அப்பா அம்மாவும் அந்த மாதிரி சுயநலமாயிட்டாங்க. ஸோ பற்று பாசம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுவே பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். என்ன ஆகும், ஒருத்தர் யார் அதிக பற்று வச்சுருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அப்பா அம்மாவே இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்கு அப்பா அம்மாவே நமக்கு எதிராக இவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சாங்கன்னு போது அந்த குழந்தைய மென்டல் ஆகிடும். அது மாதிரி நிறைய பேர் ஆகிறாங்க. அதுலேயும் நான் நேசித்த சகோதரன் அல்லது சகோதரியே எனக்கு எதிராக இப்படி பண்ணுறாங்களே அப்படின்றது வந்து பயங்கர மன உளைச்சலை கொடுக்கும். ஒரு சிலர் திரும்ப எதிர்த்து வெட்டு குத்துன்னு போகும். இது எல்லாமே வரதுக்கு காரணம் உடல்னு நினைத்தது காமம். ஸோ காமத்தில் முழுக முழுக புத்தி வேலை செய்யாமல் போகும். அது பாருங்களா, சின்ன வயசில் அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்க அண்ணன் தம்பிங்க, கல்யாணம் ஆனவொடனே அவ்வளோதான் எலியும் பூனையும் மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அதாவது மனைவி சொல்லி கேட்குறது வேறு, அது இல்லாமல் அவங்க அதாவது மனைவி சொல்கிறத கேட்குற அளவுக்கு அவங்களுடைய புத்தி பலகீனமாகுது பாருங்க. அதுக்கு காரணம் காமம். மனைவியோட மட்டும் இல்லை, மற்ற பெண்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே. ஸோ அந்த காமம் இதை விட பெரிய காமம். இப்போ காமத்தின் சுகம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும், காமம் இல்லாமல் இருந்தால் வர சுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அனுபவிக்கணும். அது இறைவனுடைய நினைவு இருக்கும்போது தான் அந்த சக்தி வரும். ஏன்னா நான் சொல்கிறதுபடி சின்ன குழந்தையிலேருந்து அந்த ஈர்ப்பு வருது இல்லையா, அது தானாகவே வருது. முன் ஜென்மத்திலிருந்து அந்த குணம் அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ காமமற்ற அந்த தூய்மையான பார்வை இனிமேல்ட்டு தான் நீங்கள் வளர்த்துக்கணும் இறைவனை நினைத்து. அதன் மூலமாக ஆத்மா சக்தி அடைந்து அந்த சக்தி நிரம்பிய நிலை வரும்போது தான் சக்தி நிரம்பிய உலகத்தில் சத்தியுகத்தில் நாம் பிறக்கிறோம். ஸோ சக்தி வேணும் தூய்மையாக இருக்கிறதுக்கு. அதுக்கு சிவபெருமானை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் அழியக்கூடிய உடம்புல ஆத்மான்ற உணர்வில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதை தவிர வேறு எதையும் கேட்கக்கூடாது. இப்போ கேட்டிங்கன்னா பல கேள்விகள் வரும், அதில் நேரம் வேஸ்ட் ஆகுதுல்ல, அது உண்மைதானா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வரீங்கன்னா நிறைய பேர் விழுந்துருவாங்க, காமத்தில் விழுந்துருவாங்க, திரும்பி வர முடியுமா அப்படிங்கிறது டவுட் ஆகிடும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் இறைவன் நினைவில் இருக்கும்போது சின்ன சின்ன சலனம் கூட உங்களுடைய மைண்டை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். கான்சன்ட்ரேஷன் பவர் போகும், எல்லாமே போகும். ஸோ அதனால் அந்த சக்தி வேணும்னா சிவபெருமான் நினைவிலே இருங்க. இறைவன் கொடுக்குற ஞானமான அந்த முரளியை கேட்டுக்கிட்டே இருக்கணும் தினம் தினம். அதை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும். மற்ற உலகில் விஷயத்தை எல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லோரையும் ஆத்மான்னு பார்க்கணும். ஸோ இறைவனுடைய ஞானத்தை கேட்க கேட்க மற்றது எல்லாமே பக்காவாயிடும். அதை தான் முரளின்னு சொல்கிறோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை அவசியம் பாருங்கள். ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.